ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருக்க மாதிரி இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒரு டவுலில் ஒரு கப் நிறைய கடல மாவும் ஒரு ஆஃப் கப் அரிசி மாவு ஒரு பிஞ்ச் சோடா மாவு போட்டுட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குல்ல, அது வந்து மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து பறித்து ஆஞ்சு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து கழுவிட்டு நம்ம இதில் போட்டலாம். இப்போ வந்து இந்த மாவு இருக்குல்ல, இதை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, சோடா உப்பு, உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போது அலசி வச்சுருக்கோம்ல இந்த முருங்கைக்கீரை, இதை வந்து நீங்கள் கட் பண்ணாமையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். முழுசாகவே ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லது தான். பாருங்கள், நான் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டுட்டு நல்லா நாலு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இருக்குல்ல பொடிசாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து இதில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் பிடிக்குமோ அவ்வளோ வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நம்ம வாட்டர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் முதல்ல இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே நம்ம வந்து கலரி கலரி தண்ணியும் ஊற்றாமல் நம்ம பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சால் போதும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் நல்லா போண்டா மாதிரி போடுற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் வர வரன்னு தண்ணி கம்மியாக விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அதை வந்து பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். நான் அந்தளவுக்கு பிசைஞ்சி ஒரு சைடில் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் தண்ணி எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி நான் இதை வந்து சூடு பண்ண போகிறோம். நல்ல எண்ணெய் சூடாகணும் இந்த போண்டாக்கு, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும்ல. நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுட்டு எண்ணெய் சூடாயிருச்சா அப்படின்றத பார்த்துக்கலாம். நல்லா அந்த போட்ட ஒரு பிஞ்சு வந்து நல்லா சூடாகி மேலே எழுந்து வரணும். அந்தளவுக்கு தான் நம்ம எண்ணெய் சூடு பண்ணணும். பாருங்கள், அந்த நம்ம போட்டு பார்த்தோம்ல, அது நல்லா கிறிஸ்பாக வந்துச்சு. அதுக்கப்புறமா நாம் இங்கே மேக் பண்ணி வச்சுருந்த அந்த போண்டா மேக் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுக்க போகிறேன். நான் கொஞ்சமாக வானலியில் எண்ணெய் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், தேவையான அளவு எவ்வளோ உங்களால் அந்த எண்ணெயில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து போண்டா போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்ல ஒரு இது இருக்கும்ல, இது கலர்றதுக்கு கம்பி மாதிரி வச்சு நம்ம ஒன் சைடு வந்து பிரட்டி போட்டுட்டு அப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடுமே கிறிஸ்பியாக போண்டாவாக வரும். பாருங்கள், நான் வந்து அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா உடச்சி உடச்சி விட்டு நான் அப்படியே திருப்பி திருப்பி கலரி கலரி விடுறேன். பாருங்கள், இது நல்லா வேகணும். அதாவது ப்ரௌன் கலர், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நல்லா ப்ரௌனாகணும். அதுக்குன்னு நீங்கள் இது விட்டுட்டு அப்படியே நம்ம எங்கேயும் வெளில போயிடக்கூடாது, ரொம்ப அப்புறம் கருகின மாதிரி ஆயிரும்ல. இது நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட போண்டா. இந்த கலர் வந்து போதுமானது. நாம் இந்த பக்கம் கொஞ்சம் லைட் ஒயிட்டாக இருக்குல்ல, இதை வந்து திருப்பி போட்டுட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் வேக வைப்போம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும்ல. பாருங்கள், நான் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக, பார்க்கும் போதே இவ்வளோ கிறிஸ்பாக தோணுதில்ல, ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ஈவினிங் டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதுவும் மழை வரும்போதெல்லாம் ஒரு கப் டீ வச்சுட்டு இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம பொரித்த முருங்கைக்கீரை போண்டா இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வீடியோவில் காமிக்கும் போதே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக மொறு மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு இது சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேட்சு எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மீதி மாவு இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்டு நாம் எடுத்துட்டு உங்களை நான் பார்க்குறேன். அந்த பேட்ச் போண்டா எல்லாம் போட்டாச்சு, அது வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நான் பாதியாக பிரித்து காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் இது பண்ண ப்ரெஸ் பண்ணும் போதே நல்லா மொறு மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். உள்ளே பாருங்கள், நல்லா வெந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதோடய டேஸ்ட் நம்ம நல்லா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த போண்டா மேலே வந்து முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அது அப்படியே எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி அது ஒரு மொறுன்னு அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்கே அது சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி இருந்துச்சு இந்த போண்டா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ரீ டைமில் நம்ம சில்லுன்னு உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது ஏதாச்சும் நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா ஹெல்த்தியாக இந்த மாதிரி முருங்கைக்கீரை போண்டா செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்போவே நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை போண்டா வந்து இப்போ ரெடியாகிருச்சு. பாருங்கள், இது போண்டா வந்து செஞ்சு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமும் அதோடய மொறுமொறுப்பு தன்மை வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரெய்னி டேஸ்லேயோ இல்லை சம்மர் டேஸ் எந்த இதில் வேணாலும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது முருங்கைக்கீரை. இது வந்து பொரியல் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சா சில பேருக்கு பிடிக்காதுல்ல, அப்போது வந்து நம்ம இந்த மாதிரி போண்டா அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட சஜஷனை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம்க்கு கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தாளிச்ச தயிர் சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை போண்டா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து செம்ம ஜாலியாக இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.